பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பாஜக நிர்வாகிகளுக்கு தொடர்பு உள்ளது என்று திருவள்ளூர் காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்தில் தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம். தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வம் பெருந்தகை குறித்து தனிமனித தாக்குதலை நடத்தியிருந்தார். அதைத் தொடர்ந்து இன்று தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் காங்கிரஸ் சார்பாக போராட்டங்களாக நடைபெற்று வருகிறது. தற்பொழுது திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி திரு சசிகாந்த் நம்மோடு இருந்திருக்கு, அவருடன் கேட்கலாம். சார் வணக்கம். இப்போ அண்ணாமலை அவருடைய பேச்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தரம் தாழ்ந்த பேச்சு. தமிழக அரசியலில் இந்த மாதிரி யாருமே வந்து தனி மனித தாக்குதலில் ஈடுபட்டலாம் நான் பெருசாக பார்த்ததில்லை. கவரேஜ் கிடைக்கணுன்றதுக்காக தரம் தாழ்ந்து பேசுகிறான்றது தான் என்னுடைய பார்வை. தொடர்ந்து ஆருத்ரா நிதி நிறுவனத்தின் மீது அதை சிபிஐ வழக்கு வந்து தொடரணுன்ட்டு பல்வேறு கட்சிகள் வந்து பேசிட்டு வராங்க. ஆம்ஸ்டாங்குடைய கொலை வழக்குகளுக்கும் அதே போல் இந்த ஆருத்ரா நிதி நிறுவனத்துக்கு என்ன தொடர்பு இருக்குதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, அது ரொம்ப கிளியராக ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன்லேயே தெரியுது. அது சரணடைந்த அவர்கள் வந்து இப்போ என்ன அவங்க என்ன பகையை கோட் பண்ணுறாங்கன்னா இந்த விஷயத்தில் தான் கோட் பண்ணுறாங்க. இதில் பாஜக நிர்வாகிகளுக்கு சம்பந்தம் இருக்குன்றது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. அதனால் அப்போது உங்களுக்கும் அதுக்கும் இந்த குலைக்கும் என்ன சம்பந்தம், ஆருத்ரா நிறுவனத்துக்கும் என்ன சம்பந்தம்ன்றது தான் மெயின் ஸ்டோரி லைனை இந்த என்டையர் இன்சிடெண்ட்டில். இதை மடைமாற்றுவதற்கு தனி மனித தாக்குதலாம் ஈடுபடுத்திட்டு அந்தளவுக்கு நாங்கள் முட்டாள்கள் அல்ல. கண்டிப்பாக இந்த ஸ்டோரியை தான் நம்ம மெயினில் வைப்போம், அதுதான் நாங்கள் கேள்வி கேட்போம். பாஜக மாநில தலைவர் வந்து ஒரு இந்த மாதிரி வந்து ஒரு அதுவும் வந்து அதை ரொம்ப கொனோட்டேஷனோடு அவர் தரம் தாழ்ந்து பேசுகிறார். அதில் வந்து சாதாரணமான வார்த்தைகள் அல்ல, அது வேறு ஒரு கொனோட்டேஷனோடு பேசுகிறாரு. அது வந்து கண்டிப்பாக அதற்கு தக்க பதிலடி காங்கிரஸ் இருந்து கொடுக்கப்படும். தொடர்ந்து நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வம் பெருந்தகை அவர்கள் பாஜக நிர்வாகிகளுடைய ரவுடி பட்டியல் என்று ஒரு 127 பட்டியல் வந்து வெளியிட்டிருந்தார். அப்போது இவ்வளோ நிர்வாகிகளும் பாஜகவில் சேர்க்கப்படுகிறாருன்னா அப்போ அந்த தலைமைக்கு தெரியாது இருக்குமா? யார் ரவுடி இல்லைன்ற பட்டியலில் வேணால் அவங்க விடலாம். அந்த அதுதான் ஈஸி. அவங்க கட்சியில் இருக்கிற ரவுடிகள் ஜாஸ்தி, மற்றவங்க கம்மி. ஊருக்கு போய் யார் பெரிய ரவுடின்னு பார்த்து தான் அவங்க ரெக்ரூட் பண்ணுறாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அவங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது, அது வேணும்னே தான் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு கலவரக்கார கட்சி, கலவர கும்பல். கலவரத்துக்கு தேவையானது ரவுடிகள், அவங்கள தான் அவங்க தேர்ந்தெடுத்து எடுக்கிறாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. தொடர்ந்து ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு வந்து சிபிஐக்கு மாற்ற வேணும்ட்டு பல கட்சிகள் வலியுறுத்தி கொண்டு வரக்கூடிய நிலையில் காங்கிரஸோட நிலைப்பாடு எப்படி இருக்குது சார்? இல்லை, காங்கிரஸோட நிலைப்பாடுக்காக நான் பேச விரும்பல. நான் என்னுடைய தனி கருத்தை வேணால் சொல்கிறேன். சிபிஐ என்பது அவர்களுடைய கைப்பிள்ளை, அதை வச்சுக்கிட்டு அவங்க என்ன வேணால் பண்ணுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல இன்வெஸ்டிகேஷன் நடக்கணுன்னா அது தமிழ்நாடு போலீஸ் சிபிசிஐடி தான் பண்ணணும். ஒளிப்பதிவாளர் ஜெகன் அபி உடன் சாமுவேல் எபினேசர், நியூஸ் 7 தமிழ், சென்னை.